நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்ததில் லக்ஷ்மி புட்டிக்கில் வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சாரீ வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. வந்து இந்த சாரீ தான் அந்த சாரீ. வந்து கவர் வந்து அவங்க போட்டிருக்க அந்த அட்டை பாக்ஸ் வந்து எப்படி டேமேஜாக இருக்குது பாருங்கள். போன டைம் வந்திருக்கும் போது அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த சாரீயை நல்ல சுருட்டியை இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நீட்டாக வந்து அவங்க பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். வந்து சாரீ வந்து எப்படி தான் இருக்குது, சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இது சாரியாக என்ன அப்படிங்கிறத மாதிரி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ரேட்டு வந்து 700 நினைக்கிறேன் ஷிப்பிங் சார்ஜோடு. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுருட்டி மடக்கி வச்சுருக்கிறதுனால அது முதல்ல ரொம்ப லென்த்து அந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா நல்லா உழைச்சி பார்த்ததுக்கப்புறமா பரவாயில்ல, ஹை லென்த்தெலாம் நல்லதாக இருந்தது, ஹைட்டும் இருந்துச்சு. வந்து எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ வந்து எல்லா பக்கமும் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து கொடுத்துருக்கும் போதே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாரீ வந்து ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒரு டேமேஜ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த வீடியோவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சாரீ ஃபுல்லாகவே நல்லா வந்து செக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர் வந்து அவங்க வீடியோவில் காட்டின மாதிரி தான் இருக்குது சாரீ வந்து. பட் ஆனால் கொஞ்சம் வந்து சாரீயில் பார்த்தோம் அப்படின்னா கரை இருந்தது. ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஒரு மாதிரி அழுக்கப்பட்ட மாதிரி கரை இருந்தது. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. சாரீ வந்து அந்த கலர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்த்த மாதிரி. ஆனால் இதோட கொஞ்சம் வீடியோவில் வந்து ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து சாரீ நம்மளுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பாருங்கள், சாரீ வந்து இந்த மாதிரி கரை ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த சாரீ வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெசேஜ் போட்டு விட்ருந்தேன். அவங்க வாட்ஸ்அப்பில் தான் நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து மெயிலில் வந்து எனக்கு இந்த வீடியோஸை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் இப்படி இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு ரெண்டு மூணு இடங்களில் இப்படி இருக்குது. அப்புறமா ஒரு ஓரங்களில் சின்னதாக கொஞ்சம் டேமேஜ் இருந்த மாதிரி இருந்தது. மொத்தத்தில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேசிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து நேரில் போய் பண்ணால் தான் சரியாக இருக்கும். நம்ம வந்து எப்படி இருக்குது, புடவை என்ன மாதிரி இருக்குங்கிறத நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, வர்றது ஒரு மாதிரி இருக்குது. நல்லா நான் விரித்து உழைச்சி பார்த்ததுக்கப்புறம்தான் அந்த சாரீ வந்து ரொம்ப லென்த்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க சுருட்டி வைக்கும்போது ஒரு மாதிரி சுருட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா விரித்து விட்டு பார்க்கும்போது தான் அந்த சாரியோட ஹைட்டும் சரி லென்த்தும் சரி நம்மளுக்கு தெரியுது. அந்த கரை தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா உங்களுக்கு. இந்த கரை எப்படிப்பட்டதுனே தெரியல. வந்து அதுக்கப்புறம்தான் நல்லா தெரியுது. கலர் வந்து ஓகே, மோசம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி கரை எல்லாமே இருக்குது. இதில் கொஞ்சம் ஒரு டேமேஜ் மாதிரி லைட்டாக பிரிந்துருக்கிற மாதிரி இருக்குது. இதையும் நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்தாவும் கரை தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து நம்ம வந்து நேரில் போய் நம்மளுக்கு எடுத்தால் தான் நம்மளுடைய சாரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணி வாங்க முடியும். ஆன்லைனில் வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து சாரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். முதல்ல வந்து கூட ஆர்டர் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் போட்டு மொதல் நாள் ரிசீவ் ஆன மொதல் நாள் பார்த்த உடனே நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் தான் அவங்க வந்து எனக்கு வந்து திருப்பி மெயில் வந்து அனுப்புங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உடனே பார்க்கல, மறுநாள் தான் எனக்கு பார்த்து மெசேஜ் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து மெயில் வந்து அவங்களுக்கு போடணும். இன்னும் நான் மெயில் போடலை. சாரீ வந்து நம்ம நேரில் போய் பார்த்தோம் தான் கரெக்டாக இருக்கும் வாங்கிறதுக்கு. ஆன்லைனில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் வந்து நிறைய வந்து நம்ம வந்து காசு கொஞ்சம் கூட கொடுத்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து ஓகே வந்து கம்மியான பட்ஜெட் தான், திருப்பி கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அந்த லைட்டாக ஒரு டாட் மட்டும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு சாரீ இதுக்கு முதல்லையும் போட்டிருந்தேன். அதுவும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிம்மாக இருந்தது, ஓகே ஆனால் வச்சுக்கிட்டேன்.
இதுவும் வந்து இந்த மாதிரி கரை இருக்கிறதுனால திருப்பி போடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்மளுக்கும். அதனால் வந்து சாரி வந்து எடுக்கணும் அப்படின்னா நேரில் பார்த்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.